இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடோப் ஆக்ரபேட் ரீடரில் உள்ள மறைமுக வசதிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லா சேனல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க இந்த ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் அடோ ரீட்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டா அதில் வந்து ஏதாவது ஒரு புக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் வந்து சமச்சீர் கல்வி புக்கு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கு இப்போ நிறையா பேர் டிஎன்பிசிக்கு படிப்பீங்க அதனால் நிறையா பேர் இப்போ வந்து செல்ஃபோனில் தான் இப்போ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் யோசிப்பீங்க எப்படி இதில் மார்க் பண்ணி படிக்கிறது அப்படின்னு அதனால் இதில் உள்ள ஒரு வசதியை சொல்கிறேன் முதல் வசதி இதில் எந்த இதை எடுத்தாலும் ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அதுவாகவே வந்துடும் அதில் வந்து ஹைலைட் கொடுத்துட்டிங்கன்னா ஹைலைட் ஆகிரும் அதில் அந்த கலர் எல்லாமே மாற்றிக்கலாம் அது மாதிரி அண்டர்லைனும் பண்ணிக்கலாம் இது வந்து கட் பண்ணுறது கிளியர் பண்ணிங்கன்னா அது போயிடும் அது மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கிறது அது மாதிரி காப்பி பண்ணி அடுத்த இது பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம் இந்த வசதி ஒன்று அடுத்து ரெண்டாவது வசதி ரெண்டாவது வசதி என்னன்னா இதில் வந்து நைட் மூ நைட் மோடுன்னு ஒன்று இருக்கும் இதை ஆன் பண்ணிட்டிங்கன்னா நைட்டு உக்காந்து செல்ஃபோனை பார்த்தா நிறையாவது கண்ணு வலிக்கும் அது வலிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஆன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும் அப்போ உங்களுக்கு வந்து கண்ணு பிரச்சனை வராது இது ஒரு இது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம் பஸ் ஒரு இது ஃபைல்ஸ் நிறையா இருக்குன்னா ஈஸியாக இந்த ஸ்கேனுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோகிராஃப் பண்ணி அதுவே ஸ்கேன் ஆயிரும் அதுக்கப்புறம் நாலாவது என்ன அப்படின்னா இதில் நிறைய டூல் இருக்குது இது மூலமாக ஒரு இது ஒரு வேடை சேர்க்கவோ இல்லை அழிக்கவோ முடியும் இந்த டூல் மூலமாக நம்ம நிறையா கமெண்டெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு புது லெட்டர் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு ஒரு இதாக ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க சேவ் முடியும் அந்த இடத்துல ஹலோன்னு வந்துடும் அதை நீங்கள் பிடிஎஃப்லேருந்து வெளியே வரும்போது அது அப்படியே சேவ் ஆயிரும் இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் மொபைல் மூலமாக படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் அஞ்சாவது ஃபியூச்சர் என்னென்னா இதில் சைன் ஃபில் அண்ட் சைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டில் உங்கள் சைனை வந்து சிக்னேச்சர் ஒரு ஒரு பேப்பர்லையோ ஒரு நோட்லேயோ சைன் பண்ணிவிட்டு இது மூலமாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் சைனை மட்டும் ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துரும் இது மூலமாக ஒரு இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்டை வந்து எமர்ஜென்சிக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை வச்சு சென்ட் பண்ணிக்கலாம் இ இது வந்து ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம லா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி